वेलकम टू जेफ्स इंग्लिश क्लास। डियर चिल्ड्रन, आई एम वेरी हैप्पी टू मीट यू इन दिस वीडियो। टुडे वी आर गोइंग टू सी सप्लीमेंट्री द फर्स्ट यूनिट आफ्टर 20 इयर्स रिटन बाय ओ हेनरी। अबाउट द ऑथर, O. Henry, 1862 to 1910, is a popular American short story writer whose original name is William Sidney Potter. See, உங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நான் இவர் வந்து என்னன்னு சொன்னாக்க, ஒரு அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து வில்லியம் சிட்னி பாட்டர். அதாவது நம்ம வந்து இப்போ நிக் நேம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இதில் வந்து அவங்க பென் நேம் அப்படின்னு சொன்னாக்கா புனைப்பெயர்னு சொல்லுவோம் இல்லையா, ஓ ஹென்ரின்னு வச்சுக்கிட்டாரு. ஆனால் அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து வில்லியம் சிட்னி பாட்டர். ஹிஸ் ஒர்க்ஸ் ரொமான்டிசைஸ் த லைஃப் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் இன் நியூயார்க் சிட்டி. நியூயார்க் சிட்டியில் உள்ள சாதாரண மக்களுடைய லைஃப்பை பற்றி சொல்கிறது தான் அவருடைய ஒர்க்கு. ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆர் வெல் நோன் த்ரூ அவுட் த வேர்ல்டு. உலகத்தில் முழுக்க ஓ ஹென்ரியோட ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப பிரபலம். They express the effect of coincidence on character and often had unexpected twist in the head. அதாவது வந்து என்னன்னு சொன்னாக்க, அவருடைய கதையோட முடிவு வந்து ரொம்ப ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. His stories are also the story noted for their witticism and clever wordplay. அதாவது வந்து விட்டிசிசம்ன்றது நகைச்சுவையும் சொல்லலாம், அதே சமயத்தில் அறிவுபூர்வமான புத்திசாலித்தனமான அந்த வேர்ட்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். O. Henry's prolific writing period began in 1902 in New York City, where he wrote 381 short stories. அதாவது வந்து 1902 ஆண்டு தான் வந்து அவருடைய அந்த எழுத்துக்கள் வந்து நிறைவாக இருந்தது. எப்படின்னா 381 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாரு, சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஹீ ரோட் ஒன் ஸ்டோரி அ வீக் ஃபார் த நியூயார்க் வேர்ல்ட் சண்டே மேகசின் ஃபார் ஓவர் அ இயர். ஒரு வருஷம் முழுக்க நியூயார்க் வேர்ல்டு அதில் சண்டே மேகசினில் வாரம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. ஓ ஹென்ரி ஷார்ட் ஸ்டோரி ஆஃப்டர் 20 இயர்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் இன் த சண்டே எடிஷன் ஆஃப் த நியூயார்க் வேர்ல்டு இன் 1905. அதாவது வந்து இந்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டோரி வந்து நியூயார்க் வேர்ல்டில் வந்து 1905 பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஸ்டோரி வாஸ் இன்க்ளூடட் இந்த 1906 ஆந்தாலஜி த 4 மில்லியன் அண்ட் இட் ஹாஸ் சின்ஸ் பீன் ரீபப்ளிஷ் இன் மெனி ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். இது ரொம்ப நல்லா இருந்ததுனால இதை வந்து திரும்ப திரும்ப ரீபப்ளிஷ் ஆகிட்டு இருந்தது. A few of his other popular short stories are The Gift of the Magi. இது வந்து லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்டு அந்த சிலபஸ் போன சிலபஸில் வந்து இந்த இருந்தது. த காப் அண்ட் த ஆந்தம், த ரான்சம் ஆஃப் த ரெட் சீஃப், அ ரீட்ரைட் ரிஃபர்மேஷன் அண்ட் த தேர்ட் இன்க்ரீடியன்ட். இதெல்லாம் இவர் எழுதுனா பாப்புலர் ஸ்டோரிஸு. இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ 11th வந்து இதுலேருந்து எந்த க்வெஸ்சனும் வராது. அப்போ ஏமஸ் இதை கொடுத்தீங்க, திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் ஃப்யூச்சர். நீங்கள் எந்த காம்பரேட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட கேட்கலாம், வாட் இஸ் த பென் நேம் ஆஃப் வில்லியம் சிட்னி பாட்டர், தென் யூ கேன் ரைட் ஓ ஹென்ரி. அல்லது வந்து ஓ ஹென்ரி பிலாங்ஸ் டு விஷ் கண்ட்ரி அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு எக்ஸஸாக வந்து ஒருத்தவங்க பற்றி அந்த ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். அதுக்காக தான் நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு எப்படி வரும், நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து லெசன் அப்படியே அந்த ஸ்டோரியை நான் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தவரை 5 மார்க்ஸ் மட்டும்தான். இந்த 5 மார்க்ஸ்க்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதை ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஹின்ஸ் டெவலப்பிங்கை நீங்கள் டெவலப் பண்ணி வந்து ஒரு பேராகிராஃபாக எழுதணும். ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணி எழுத முடிகிறவங்க தாராளமாக எழுதலாம், நோ ப்ராப்ளம், நல்ல மார்க்கும் கிடைக்கும். இல்லை கொஞ்சம் எனக்கு கிராமட்டிக்கல் எரர் வரும், இல்லை நான் கொஞ்சம் பயப்படுறேன் அப்படின்றவங்க, நான் வந்து இந்த சம்மரியாக கொடுத்துருக்கதே நான் வந்து சொல்ல போகிற அந்த கதையவே நீங்கள் அப்படியே பேராகிராஃபாக எழுதலாம். லேட் ப்ளூமர்ஸ்க்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறேன். இந்த ஸ்டோரி பர்டிகுலராக மார்ச் 2020 வந்து இந்த பேராகிராஃப் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு. அதோடய ஹின்ஸ் டெவலப்பிங் எப்படி மார்ச் 2020 வந்தது அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு லேட் ப்ளூமர்ஸ்க்குரிய பேராகிராஃபும் உனக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து க்வெஸ்சன் நம்பர் 43 வரும். அதில் வந்து என்னென்னா, ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டிவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ். மார்ச் 2020 இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. இட் கேரிஸ் 5 மார்க்ஸ் சில்ட்ரன். இப்போ இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ்,
ஒரு ஐஃபோன் கொடுத்து மேட் அ பேக்ட் மீட் ஆஃப்டர் 20 இயர்ஸ் பாப் அரைவ்ட் ஸ்போக் டு போலீஸ்மேன் ஆன் பீட் டால் மேன் கேம் கிளைம் டு பி ஜிமி வெல்ஸ் பாப் ரியலைஸ் நாட் ஹிஸ் ஃப்ரெண்ட் போலீஸ்மேன் இன் பிளெயின் க்ளோஸ் அரெஸ்டட் பாப் அ நோட்டட் கிரிமினல் போலீஸ்மேன் ஆன் பீட் ரியல் ஜிமி வெல்ஸ் ஹெசிடேட்டட் டு அரெஸ்ட் ஃப்ரெண்ட் சென்ட் அனதர் வித் அ நோட். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியாமல் இது புரியாது, பட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இட் வில் பி வெரி ஈஸி சில்ட்ரன். நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை வந்து அடுத்த இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படின்னு. இது வந்து நம்ம பேராகிராஃப் ஃபார் டாப்பர்ஸ்னு வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இது ஒரு சம்மரியாகவே கொடுத்துட்டேன். அந்த ஃபுல் லெசனையும் அந்த ஸ்டோரியையும் வந்து ஷார்டன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து பேராகிராஃபாக எழுதலாம். நான் உங்களுக்கு வந்து ஹின்ஸ் டெவலப்பிங் கொடுத்தேன் இல்லையா, அந்த ஹின்ஸ் டெவலப்பிங் இதை பேஸ் பண்ணது தான். ஜிம்மி வெல்ஸ் அண்ட் பாப் வேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு கேரக்டர் இங்கே பார்க்குறோம், ஜிம்மி வெல்ஸ் ஒருத்தர், பாப் ஒருத்தர். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தேவர் ப்ராட் அப் இன் நியூயார்க். எங்கே அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நியூயார்க்கில் இருந்தாங்க. ஜிம் வாஸ் அன் ஆனஸ்ட் மேன் அண்ட் ஹீ லெட் அ கண்டென்டட் லைஃப். இதில் ஜிம்மை பற்றின கேரக்டர் ஸ்கெச் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி அவர் போதும் அப்படின்ற திருப்தியோடு வாழக்கூடிய ஒரு லைஃப்பை வாழக்கூடியவர். பட் அட் த சேம் டைம் பாப் வாஸ் அம்பீஷியஸ் அண்ட் ஹீ வாண்டட் டு பிகம் ரிச் பை யூஸிங் க்ரூக்கட் வேஸ். அதாவது வந்து இதில் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரே, அவர் வந்து எப்படின்னா ரொம்ப பேராசை, பணக்காரனாகணுன்ற ஆசை. பணக்காரன் ஆகணுன்றது நேர்மையான வழியில் இல்லை, எப்படியாவது ஏதாவது ஒரு குறுக்கு வழி, தவறான வழியை பயன்படுத்தி கூட பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அடுத்தது பாப் வாஸ் 18 அண்ட் ஜிமி வாஸ் 20. அப்போ அவங்களோட வயசு சொல்லும் போது பார்த்தா இந்த குறுக்கு வழியில் சம்பாரித்து ஆசைப்பட்டான அவன் வந்து அவனுடைய வயசு வந்து 18, ஜிம்மியோட வயசு வந்து 20 வயசு. தே டைன்ட் இன் த பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் மேட் அன் அக்ரிமெண்ட். அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பிக் ஜோ பிராடி, அதில் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. தே டிசைடட் டு மீட் ஆஃப்டர் 20 இயர்ஸ் இந்த சேம் பிளேஸ் எக்ஸாக்ட்லி அட் 10:00. நம்ம வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரோட தாட்ஸும் வேறு மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு நீ ஓ வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன். 20 வருஷங்கள் கழித்து நம்ம இதே பிளேஸில் எக்ஸாக்டாக 10:00 இப்போ நம்ம போகிறோம், இந்த 10:00 மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. தே வுட் லைக் டு சீ ஹவு தேர் டெஸ்டினி ஒர்க்ட் அவுட். அவங்களுடைய விதி எப்படி, டெஸ்டினா விதி எப்படி, விதி எப்படி வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல ஜிம்மி என்ன பண்ணுறாருன்னா, ஹீ ரிமைண்ட் இன் நியூயார்க். நியூயார்க்லேயே அவர் வந்து தங்கி ஒரு வேலையை தேடுறாரு. பாப் வென்ட் டு த வெஸ்ட். அங்கே பாப் வந்து அவர் விரும்பினபடியே வெஸ்ட்டு போகிறாரு, வெஸ்ட் சைட் போகிறாரு. பாப் பிகேம் ரிச், நல்லா பணக்காரன் ஆயிட்டார். தென் ஹி ரீச் த சேம் பிளேஸ் அட் த ஸ்டிபுலேட்டட் டைம் டு மீட் ஹிஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, கரெக்டாக 20 வருடங்கள் ஞாபகம் வருது, என்னோடய டியரஸ்ட் ஃப்ரெண்டான ஜிம்மியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். அப்போ அவர் ரொம்ப வெஸ்ட் சைட் போயிட்டு வரும்போது ஹீ ட்ராவல்ட் 1,000 miles டு மீட் ஜிம்மி. அப்போ ஒரு 1,000,000 பிரயாணம் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க வரார். இப்போ என்ன ஆகுது இங்கே அப்படின்னு சொன்னால், எ போலீஸ்மேன் ஆன் பேட்ரல் கேம் டு த பிளேஸ் அண்ட் என்கொயர்டு. அப்போ என்ன ஆகுது, இவர் வந்து நின்று ஒரு அர்த்தராத்திரி ஒரு 10 மணிங்கிறது வந்து லேட் நைட் இல்லையா, அந்த லேட் நைட்டு இவர் தன்னந்தனியாக நின்று இது பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க, உங்களுக்கு வந்து அதை நான் வந்து விரிவாக வந்து அதை சொல்லலை, அந்த பிக் ஜோ பிராடியோட ரெஸ்டாரண்ட்டே அந்த இடத்துல இல்லை, அந்த பிளேஸ்ட்டை வந்து நிற்கிறாரு. அங்கே பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் கிடையாது, அங்கே வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த பேட்ரல் மேன் அப்படின்றது, நம்ம வந்து இந்த போலீஸ்மேன் வந்து நைட்டில் ரோந்துலாம் போவாங்க இல்லையா, அந்த லத்தியெல்லாம் தட்டிட்டு அந்த மாதிரி போய் பார்ப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்துல யாராவது சஸ்பீஷியஸாக இருந்தால் அவங்கள வந்து கேட்பாங்க, அந்த மாதிரி என்கொயர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் போகிறார். அப்போ அவர் வந்து இவரை என்கொயர் பண்ணுறார், என்ன ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். தென் பாப் இன்ஃபார்ம் த போலீஸ்மேன் அபவுட் திஸ் அக்ரிமெண்ட். அப்போ அவர் சொல்கிறாரு, தனக்கும் தன் ஃப்ரெண்டுக்கும் உள்ள அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுகிறார். 20 வருஷங்களுக்கு முன்னதாக என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் இந்த இடத்துல தான் சாப்பிட்டு ஒன்றா சாப்பிட்டு இது பண்ணோம், நாங்கள் 20 வருஷங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறதா நாங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அண்ட் ஹி வாஸ் வெயிட்டிங் டு மீட் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிம். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருனா, ஜிம்மை வந்து நான் வந்து மீட் பண்ணணும்னு நின்றுட்டுருக்கேன், அப்படி வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி போலீஸ்மேன்ட்ட சொல்கிறாரு.
When Bob lighted his cigar, the patrol man looked at Bob. And the patrol man is the policeman. அவர் என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே பாப் வந்து அந்த சிகர்னா சிகரெட் அதை வந்து பற்ற வைக்கிறார் இல்லையா. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து. இங்கே வந்து ஒரு சிகரெட் பற்ற வைக்கும் போது என்ன பண்ணுறாரு, அந்த பாப் பற்ற வைக்கும் போது இந்த பேட்ரல் மேன் அவரை பார்க்குறாரு. அந்த வெளிச்சத்தில் அந்த சிகரோட லைட்டில் ஹி சோ எ லிட்டில் ஒயிட் ஸ்கார் நியர் ஹிஸ் ரைட் ஐப்ரோ அண்ட் ஹிஸ் ஸ்காஃப் பின் ஹேட் அ லார்ஜ் டைமண்ட் ஆட்லி செட். அந்த செகண்டில் அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு ஒயிட் ஸ்கார்னா தழும்பு, அவருடைய ரைட் ஐப்ரோ வலது கண்ணுடைய புருவத்திட்ட வந்து என்னென்னா பக்கத்தில் ஒரு சின்ன வெள்ளை தழும்பு இருக்குது. அண்ட் ஹி ஸ்கார்ஃப் பின் அந்த ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருக்காரு. அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா அதில் டைமண்ட் இருக்குது. அது அந்த டைமண்ட் வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் என்ன சொல்கிறது, ஆட்லி செட் மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹி ஓர் அ காஸ்ட்லி வாட்ச் எம்பெடட் வித் டைமண்ட்ஸ். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அவரோட வாட்ச் பார்த்திங்கன்னா டைமண்டால் எம்பெடட், அது வந்து டைமண்ட் அதோடய இது இருக்குது. அப்போ அதை பார்த்தோன்னே போலீஸ்மேன் இல்லையா, அதனால் அந்த க்யூரியாசிட்டி அந்த க்யூரியஸாக கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிடுறாரு. பாப் செட் தட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வுட் ஷியர்லி கம் இஃப் ஹி வாஸ் அலைவ் அண்ட் ஸோ ஹி வுட் வெயிட் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃபார் அனதர் ஆஃப் அன் அவர். நாங்கள் வந்து எக்ஸாக்டாக 10:00 சொன்னோம், இப்போ 10:00 ஆகிடுச்சு, நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறேன், அவன் மட்டும் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இங்கே வராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாரு. இந்த பேட்ரல் மேன் பேட் குட் நைட், பேனா குட் பை சொல்கிறது, பிரியா விடை, அதை வந்து விடை கொடுக்கறது, பேட் குட் நைட் அண்ட் லெஃப்ட் த பிளேஸ். அவர் குட் நைட், ஓகே சார் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். சூன் அ டால் மேன் இன் பிளைன் க்ளோத்ஸ் கேம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தாக்க ஒரு நல்ல உயரமான ஒரு மனுஷன் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து வராரு. இப்போ அந்த பேட்ரல் மேன் போலீஸ்மேன் போயிட்டார் இல்லையா, இன்னொருத்தர் வராரு. ஹீ செட் தேட் ஹி வாஸ் ஹாப்பி டு மீட் பாப். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நீ பாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போனே, ஐயோ நீ ஜிம்மி வெல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக மீட் பண்ணிக்கிறாங்க. தே கன்வர்ஸ்ட் வைல் வாக்கிங், ஓகே வா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அப்படியே நடந்து போகிறாங்க. வென் தே கே நியர் அ ட்ரக் ஸ்டோர், ஒரு ட்ரக் ஸ்டோர் அங்கே ஒன்று இருக்குது. அந்த இடத்துல பக்கத்தில் வரும்போது அங்கே லைட் வெளிச்சம் இருக்குது. அங்கே பார்த்தோன்னே பாப் நோட்டிஸ்ட் த டால் மேன் அண்ட் ஃபவுண்ட் தட் ஹி வாஸ் நாட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து அந்த வெளிச்சத்தில் ரெண்டு பேருமே வெளிச்சம் வந்தோன்னே ஒருத்தர் மூஞ்சியை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. அந்த முகத்தை பார்த்தோன்னே அவரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாரு, தன்னுடைய ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த டால் மேன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டால் மேன் டோல் ஹிம் தட் ஹீ ஹேட் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் பாஸ்ட் 10 minutes. அவர் சொல்கிறாரு, நீ வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிற, யூ வேர் அண்டர் அரெஸ்ட். நீங்கள் நிறைய இடத்துல சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, யூ வேர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்வாங்க இல்லையா. கடந்த 10 நிமிடங்களாக நீ அங்கேருந்து உன்னை பார்த்தேன் இல்லையா, அந்த இடத்துலேருந்து நான் வந்து உன்னை வந்து யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்றாரு. சைமல்டேனியஸ் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, ஹி கேவ் அ நோட் டு ஹிம் விச் வாஸ் கிவன் பை பேட்ரல் மேன் வெல்ஸ். ஜிம்மி வெல்ஸ் இல்லையா அவரோட நேம், ஃபுல் நேம், அவரோட ஃப்ரெண்டு நேமு. ஒரு இது வந்து வெல்ஸ் அப்படின்ற ஒரு பேட்ரல் மேன் வந்து இதை ஒன்ட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பார்த்தா பாப் ரெட் த நோட், அந்த நோட் அந்த வாசிக்கிறாரு. த நோட் செட் தட் ஜிம் வாஸ் அட் த அப்பாயிண்டட் பிளேஸ் அட் த எக்ஸாக்ட் டைம் வென் பாப் லைட்டட் த ஷிகர். ஜிம் சா தட் ஹிஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இன் சிகாகோ. அந்த லைட்டட் த சிகரெட் வந்து அந்த கமா ஃபுல் ஸ்டாப் எடுத்துருங்க, அந்த கமா மட்டும் போட்டுக்கோங்க, அந்த இடத்துல அது கொஞ்சம் எரர் இருக்குது. இந்த அந்த நோட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நான் கரெக்டாக அப்பாயிண்டட் டைமில் நான் வந்துட்டேன், எக்ஸாக்ட் டைமில் அப்பாயிண்டட் பிளேஸ் அந்த எக்ஸாக்ட் டைமில் நான் வந்துட்டேன், ஆனால் அப்போ நீ சிகரெட்டை லைட் பண்ணும் போது தான் நான் கண்டுபிடிச்சேன், நீ வந்து சிக்காகோவில் தீவிரமாக தேடப்படுகிற ஒரு குற்றவாளின்னு நான் பார்த்தேன். ஹி டிட் நாட் வாண்ட் டு அரெஸ்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட், அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ண விரும்பலை, அதனால தான் வந்து ஸோ ஹி சென்ட் அ பேட்ரல் மேன் இன் பிளைன் க்ளோத்ஸ். அந்த அதே அவரும் ஒரு போலீஸ்மேன் தான், அவர் வந்து அந்த மஃப்டி போலீஸ் சொல்லுவாங்களே அதை மாஃப்டி ட்ரெஸ்ஸில் வந்து அவர் அனுப்பிச்சு, ஹி சென்ட் அ பேட்ரல் மேன் இன் பிளைன் க்ளோஸ் டு அரெஸ்ட் பாப். அப்போ இது வந்து அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்கு மதிப்பு கொடுத்து, ஆனாலும் கூட அவர் வந்து மனசாட்சிக்கு பயந்து என்ன பண்ணுறாரு, தன்னை வந்து அது தான் ஃப்ரெண்டுன்றதுனால விட்டுட்டு போகலை, அவர் வந்து தன்னுடைய வேலைக்கு வந்து உண்மையாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் ஃப்ரெண்டுன்றதுனால அவரால் மனசோட அரெஸ்ட் பண்ண முடியல. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹென்றி ஓ ஹென்ரியோட ஸ்டோரிஸ் எப்படி இருக்கும், ட்விஸ்ட் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அப்போ நம்ம வந்து
இந்த நிலமையில இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்லாம் ஒரு கொஷின்லாம் இருக்குது. அப்போ இது வந்து இந்த சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டை சொல்லு உன்னை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல இது வந்து பொய்யாயிடுச்சு. ரெண்டு பேருமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அவர் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டு, இவர் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் அவருக்கு. அதனால் வந்து அவர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட தன்னுடைய வேலைக்கு கரெக்டாக இருக்கிறாரு, அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் வந்து மரியாதை கொடுத்துருக்குறாரு. அதனால் அவரால் என்ன பண்ண முடியல, அவர் அரெஸ்ட் பண்ண முடியல ஃப்ரெண்டை, இவர் வந்து அனுப்புகிறாரு. அப்போ இந்த இதுலேருந்து என்னன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து வாட் எவர் இட் மேபி, நம்ம என்றைக்குமே வந்து வி ஷுட் பி ட்ரூ டு அவர் கான்ஷியஸ். நம்ம எந்த சூழ்நிலையில் அது யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம நேர்மைக்கும் உண்மைக்கும் தலை வணங்கணும் அப்படின்றது மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்குது. This paragraph is meant for late bloomers. Jimmy and Bob were best friends. ஜிம்மியும் பாபும் மிகச்சிறந்த நண்பர்கள். தே வேர் ப்ராட் அப் இன் நியூயார்க். அவங்க ரெண்டு பேரும் நியூயார்க்கில் பிறந்து வளர்ந்தாங்க. ஜிம்மி வாஸ் அன் ஆனஸ்ட் மேன். ஜிம்மி வந்து ரொம்ப நேர்மையான மனிதன். பாப் வாஸ் அம்பிஷியஸ், ரொம்ப பேராசை. அம்பிஷியஸ்னால் பேராசை, ஒருனா மனிதன். போத் பார்ட்டட் ஃபார் தியர் ஃப்யூச்சர் அண்ட் டிசைடட் டு மீட் ஆஃப்டர் 20 இயர்ஸ். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஃப்யூச்சர், ஃபார் த சேக் ஆஃப் ஃப்யூச்சர், தன்னுடைய எதிர்காலத்திற்காக ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய நேரம் இருந்தது, பிரிஞ்சாங்க. அப்போ அவங்க பிரியறதுக்கு முன்னதாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க, 20 வருஷம் கழித்து ஒருத்தர் ஒருத்தர் அதே இடத்துல அதே நேரத்தில் சந்திக்கிறதா. அப்போ ஜிம்மி ஸ்டேட் இன் நியூயார்க் அண்ட் பிகேம் அ பேட்ரல் மேன். ஜிம்மி வந்து நியூயார்க்லேயே ஸ்டே பண்ணி ஒரு போலீஸ் மேனாக இருந்தார். பாப் வென்ட் டு த வெஸ்ட் அண்ட் பிகேம் ரிஷ் பை யூஸிங் க்ரோக்கட் வேஸ். அப்போ அவர் வந்து வெஸ்ட்டுக்கு போயிட்டு நல்லா ரிச் ஆகிட்டார். அந்த ரிச்சானது வந்து நேர்மையான வழியில் இல்லை, அந்த க்ரோக்கட் வேஸ் வந்து குறுக்கு வழியை பயன்படுத்தி ரிச் ஆகிட்டார். ஆஃப்டர் 20 இயர்ஸ் தே மெட். 20 வருஷம் கழித்து ரெண்டு பேரும் பார்த்தாங்க. அப்போ ஜிம்மி த பேட்ரல் மேன், அவர் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜிம்மி நியூயார்க்கில் போலீஸ் மேனாக இருக்காருன்னு. அப்போ அவர் மீட் பண்ண வரும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஃபவுண்ட் தட் பாப் வாஸ் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இன் சிக்காகோ. அப்போ அவருடைய முகத்தை வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது பார்க்குறாரு, தன்னுடைய நண்பன் வந்து சிக்காகோவில் தீவிரமாய் தேடப்படுகிற ஒரு தீவிர குற்றவாளி அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஜிம்மி டிட் நாட் வாண்ட் டு அரெஸ்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவருடைய ஃப்ரெண்டை அவர் வந்து அரெஸ்ட் பண்ண விரும்பலை, மனசு இடம் கொடுக்கலை. அதே சமயத்தில் சட்டத்துக்கும் வந்து தன்னுடைய வேலைக்கும் நேர்மையாக இருக்கணும், சட்டத்தை மதிக்கணுன்றதுனால. ஸோ ஹி சென்ட் அ போலீஸ் இன் பிளைன் க்ளோத்ஸ் டு அரெஸ்ட் பாப். இன்னொரு போலீஸ்மேனை அனுப்பிச்சு அவரை வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து தன்னுடைய நண்பன் தன்னுடைய வாக்கை காப்பாற்றலன்னு நினச்சிக்குவாரு அப்படின்றதுனால ஒரு நோட்டையும் அனுப்புகிறாரு அந்த போலீஸ்மேன் மூலமாக. இந்த மாதிரி நான் கரெக்டான பிளேஸுக்கு அப்பாயிண்டட் டைமில் எக்ஸாக்டாக வந்துட்டேன், நான் போலீஸ்மேனாக இருந்தேன், என்னுடைய நீ வந்து தேடப்படுற குற்றவாளின்னு தெரிஞ்சோன்னே என்னால் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியல, அதனால் நான் அடுத்தவங்களை அனுப்பிச்சு உன்னைய அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் சொல்லுது. இதை வந்து லேட் ப்ளூமர்ஸ் கேன் யூஸ் இட். 5 மார்க்ஸ் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு வந்து ஹின்ஸ் டெவலப்பிங் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா அந்த ஹின்ஸ்லே இருக்கும், ஈஸியாக நீங்கள் வந்து அதை வந்து படிச்சுக்கலாம். நிறைய ஸ்பெல்லிங்ஸ் கூட அதிலே இருக்கும். ஆனால் இட் வில் பி வெரி ஈஸி சில்ட்ரன். நீங்கள் வந்து ஹாவ் குட் ஹோப், டெஃபினெட்லி யூ கேன் கெட் மார்க்ஸ். Now I gave some quotes. If you like, you can add these quotes in your paragraph, children. First one is that honesty costs nothing, lying could cost you everything. நேர்மையாக இருக்கிறது வந்து ஒன்றும் செய்யாது, ஆனால் நீ பொய் சொன்ன அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி இது அன்னோன் யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஐ எம் சாரி இஃப் யூ டோன்ட் லைக் மை ஆனஸ்டி, பட் டு பி ஃபேர் ஐ டோன்ட் லைக் யுவர் லைஸ், அன்னோன். இதுவும் வந்து யாரோலோ சொல்லப்பட்டது, யாரோ ஒருத்தர் இந்த கோட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஐ எம் சாரி நான் வருந்துறேன் இஃப் யூ டோன்ட் லைக் மை ஆனஸ்டி, என்னுடைய நேர்மையை உனக்கு பிடிக்கலன்னா நான் வருந்துறேன், பட் டு பி ஃபேர், ஆனால் உண்மையிலே சொல்ல போகணுன்னு சொன்னால் ஐ டோன்ட் லைக் யுவர் லைஸ், நீ பொய் சொல்கிறது எனக்கு பிடிக்கல. தேர்ட் ஒன், ட்ரூத் வில் ரைஸ் அபவ் ஃபால்ஸ் குட் ஆஸ் ஓயில் அபவ் வாட்டர். ரொம்ப அழகாக இருந்தது இது. அதாவது உண்மை வந்து எப்படி அப்படின்றதுனா, ஃபால்ஸ் குடுக்கு மேலே வந்து அது என்ன, அது ஒரு ஆயில் வந்து எப்படி வந்து தண்ணியில் வந்து மிதக்குதோ அது மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரூத் வந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடும் அப்படின்றது தான் இது வந்து சர்வன்டிஸ் சொன்னது. அதாவது இப்போ இந்த செகண்ட் இது வந்து பார்த்தேன்னு சொன்னாக்க, ஃப்ரெண்டாக இருந்தாலுமே நான் வந்து ஆனஸ்ட்டாக தான் இருப்பேன், நான் வந்து உன்னுடைய பொய்யானதை வந்து நான் இது பண்ண மாட்டேன், நான் வந்து விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் வந்து இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாரல் வேல்யூ சொல்லுது. நம்ம வந்து எந்த நிலமையிலையும் வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்மளுடைய ஜாபுக்கு இல்லை நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம நேர்மையாக இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப எல்லாத்தாலையும் மதிக்கப்படுவோம். அது வந்து ரொம்ப மிக அரிதான ஒரு பண்பு அது. அது உங்களுடைய கேரக்டரை வந்து உங்களை
பண்படுத்தும் கண்டிப்பாக. படிப்பு இதெல்லாம் வந்து செகண்டரி, நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், அந்த ஒழுக்கம், நேர்மை, உண்மை, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப வேண்டப்பட்டது. இதை வந்து நீங்கள் எது பண்ணீங்கன்னு சொன்னால் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய சாதிப்பீங்க சில்ட்ரன். படிப்பு இருக்கணும், அதே சமயத்தில் இந்த நல்ல குணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க. அதுக்குரிய வாழ்த்துக்கள். ப்ளீஸ் வாட்ச் திஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். அபவ் ஆல் ஐ நீட் யுவர் கமெண்ட்ஸ். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை சில்ட்ரன். தேங்க்யூ.